எங்கள் பாது காவலரே உம்மை கொண்டாட திரு அவை தந்ததே இந்த யோவேலி ஆண்டையே மோடு தங்கிட வாருமே தந்தையே வாழ்க வழனே உந்தன் வழியே உம்மை தொடர எனக்கு பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே புனித யோசேப்பின் யூபிலி ஆண்டில் இந்த ஆன்மீக பயணத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் நாம் நமது தாய் மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவினையும் நமது தாய் திருநாட்டினுடைய விடுதலை பெருவிழாவினையும் ஒருங்கே கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த அற்புதமான பெருவிழா நாளில் உங்கள் அனைவரையும் பாசத்தோடு நான் வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவரையும் அன்னை மறியால் வழியாக இறைவு நிறைவாக ஆசிர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன் ஒருமுறை நான் எருசலேம் பயணத்தின் பொழுது அன்னை மறியால் தூங்குகின்ற அழகான ஒரு சுரு வைக்கப்பட்டிருக்கிற இடத்திற்கு சென்றேன் இது எருசலேம் பகுதியில் சியோன் மலைப்பகுதியில் இருக்கிற இடம் தாவித அரசனுடைய இந்த கல்லறை இருக்கிற பகுதியிலே இப்படிப்பட்ட இடம் இருக்கிறது கண்ணை மறையால் துயில் கொள்கின்ற ஒரு அழகான சுருவம் இருக்கிறது அம்மா இறக்கவில்லை அவர் தூங்குகிறாள் டார்மிஷன் சர்ச் என்று சொல்வார்கள் தூங்குகிற ஒரு அன்னை அந்த இடத்தில் நின்று பார்க்கும் பொழுது அதற்கு அருகிலேயே அந்த சுவற்றில் ஒரு அழகான ஓவியம் தீட்டப்பட்டிருக்கிறது அந்த ஓவியத்தில் ஏசு ஆண்டவர் தன்னுடைய தாய் மரியாவை அப்படியே தோல்மேல் போட்டுக்கொண்டு விண்ணகத்திற்கு பயணம் செய்து கொண்டிருப்பதை அந்த ஓவியம் அழகாக விளக்குகிறது ஒரு அழகான இளைஞர் இயேசு தன்னுடைய தாயை தோல்மேல் போட்டுக்கொண்டு அவர் விண்ணேறி செல்கிறார் எனவே இந்த திருவிழா நாளில் நான் யோசிக்கின்ற பொழுது அந்த நிகழ்வு அந்த படம் அந்த காட்சி என்னுடைய மனக்கண்பு வந்து கொண்டே இருக்கிறது அன்னைமரியால் கிடைத்த மிகப்பெரிய ஒரு பேரு ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அழைப்பையும் அங்கீகாரத்தையும் சலுகையும் வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் தாய்மறையால் பெற்றிருக்கிறார் அதைத்தான் இந்த திருவிழாவாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் அதே அன்னை அன்னைமறையால் தான் சென்ற இடத்திற்கு உங்களையும் என்னையும் வரவேற்பதற்கு அவர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார் அதற்கான நாட்கள் தான் இந்த நாட்கள் நாம் செய்கிற நலமான காரியங்கள் புண்ணியமான காரியங்கள் உதவிகரம் நீட்டுகிற சூழ்நிலைகள் பொது நன்மைக்கு பாடுபடுகிற நிலைகள் திருச்சவியோடு இணைந்திருக்கிற வாழ்க்கை இதெல்லாம் நாம் செய்து முடிக்கின்ற பொழுது நிச்சயமாக அன்னை முறையால் கிடைத்த அதை விண்ணக பீடம் விண்ணக இருப்பிடம் உங்களுக்கும் எனக்கும் தாராளமாக கிடைக்கும் எனவே அப்படிப்பட்ட நிலை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த நாளில் நான் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக மீண்டும் ஜெபிக்கிறேன் அன்புக்குரியவர்களை கடந்த வாரத்தில் நாம் செய்தது போல இந்த ஆன்மீக உரையின் நிறைவு பகுதியில் ஒரு சிறிய கேள்வி கேட்கப்படும் அந்த கேள்விக்கான பதிலை அனுப்புகிற ஐந்து நபர்களில் ஒருவரை தேர்வு செய்து அவளுக்கு ஜூபிலி ஆண்டினுடைய நினைவு பரிசு வழங்கப்படும் கடந்த ஒரு சில வாரங்களாக விவிலியத்திலே யோசேப்பினுடைய பங்களிப்பு யோசேப்பினுடைய வாழ்க்கை முறைகள் யோசேப்பினுடைய வாழ்க்கை சூழல்கள் அவர் கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை கையளித்தது இதையெல்லாம் ஒரு சில வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம் கடந்த ஒரு சில வாரங்களிலே லூக்கா நற்செய்தி மத்தியின் நற்செய்தி இவைகள் வழியாக நாம் யோசிப் எந்தெந்த இடங்களெல்லாம் குறிப்பிடப்படுகிறார் எங்கெல்லாம் பேசப்படுகிறார் எந்த நிகழ்வு வழியாக அவர் இந்த உலகத்திற்கு மீட்பு திட்டத்திற்கு தன்னுடைய பங்களிப்பை கொடுத்தார் என்று சிந்தித்து வந்தோம் இரண்டு நற்செய்தியாளர்கள்தான் மிக அழகாக துல்லியமாக யோசேப்பினுடைய பங்களிப்பையும் அவருடைய பணியையும் அவருடைய கடவுள் திட்டத்திற்கு உடன்பட்டதையும் தெளிவுபடுத்துகிறார்கள் மற்ற நற்செய்தியாளர்கள் பார்க்கும் பொழுது இந்த நாளில் புனித மார்க் என்ன சொல்கிறார் புனித யோவான் என்ன சொல்கிறார் இவைகள் இருக்கிற முரண்பாடுகள் இவைகளை பற்றி தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன் மார்க் நற்செய்தி தான் நம்முடைய நான்கு நற்செய்தியில் முதல் நற்செய்தி பழம் பழம்பெருமைவான நற்செய்தி உடனடியாக கொடுக்கப்பட்ட ஒரு நற்செய்தி இந்த நற்செய்தியில் எந்த இடத்துலையுமே யோசேப் என்ற வார்த்தையே குறிப்பிடப்படலை அப்படின்னு சொன்னால் அப்போ யோசேப்பை அவர் மறந்துட்டாரா யோசேப்பை பற்றி அவர் எழுத விரும்பலையா அப்படின்னு நம்ம யோசி யோசிக்கலாம் ஆனால் இந்த மார்க்கு நச்சு இயேசுனுடைய மனித பிறப்பு அவருடைய பிறப்பு அவருடைய வளர்ப்பு இதை பற்றியெல்லாம் எழுதாமல் நேரடியாக அவருடைய பணிக்காக சென்று விடுகிறார் அவருடைய திருமுழுக்கிலிருந்து உயிர் எழுதல் வரைக்கும் அவர் அழகான நேர்த்தியான நற்செய்தி கொடுத்துருக்கிறார் இந்த நற்செய்தி பகுதியில் மார்க்கு இரண்டு மிக முக்கியமான உண்மைகளை குறிப்பிடுகிறார் ஒரு உண்மை ஏசு ஆண்டவர் நாசிரியத்திலிருந்து வருகிறார் என்பதை ஏறக்குறைய ஐந்து இடங்களில் குறிப்பிடுகிறார் இயேசு நாசிரியத்திலிருந்து வருபவர் என்பது ஒரு உண்மை இரண்டாவது ஒரு உண்மை எந்த நற்செய்தியும் கொடுக்காத ஒரு பகுதியை மார்க்கு குறிப்பிடுகிறார் இயேசு ஒரு தச்சர் என்று சொல்லி ஏன்னா யோசேப்பு என்ற வார்த்தையை அவர் எந்த இடத்திலும் பயன்படுத்தாவிட்டாலும் இந்த இரண்டு உண்மைகளை அவர் தெளிவுபடுத்துகிறார் எனக்குரிய ஏசு ஆண்டோடைய திருமுழுக்கின் தொடக்கத்திலிருந்து ஏசு உயிர்த்தெழுகின்ற வரைக்கும் கொடுக்கப்பட்ட ஐந்து பகுதிகளில் நாசிரேத்தோடு இயேசுவை தொடர்படுத்தி நாசிரியத்துறையிலிருந்து இயேசு வருகிறார் என் உண்மையை மீண்டும் மீண்டும் மார்க்க நற்செய்தியால் எழுதி கொண்டே இருக்கிறார் இரண்டாவது பார்க்கின்ற பொழுது மார்க்கு நட்சியில் மட்டுமே நான்கு நட்சியில் எழுதப்பட்டிருந்தாலும் வேறு எந்த இடத்திலும் குறிப்பிட முடியாத ஒரு அற்புதமான செய்தி மார்க்கு நற்செய்தி ஆறாம் அதிகாரம் மூன்றில் அவர் இவர் தச்சர் அல்லவா என்று எழுதுகிறார் எங்கிருந்து இவருடைய இயேசு ஆண்டவர் ஆசிரியத்திற்கு செல்கிறார் அவருடைய ஞானத்தை கண்டு வியக்கிறார்கள் அளப்பரிய செயல்களை கண்டு வியக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையில் சொந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறார்கள் இவர் தச்சர் அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்று குறிப்பிடுகிறார் இவர் தச்சர் அல்லவா இங்கு மத்தியினர் செயல் என்ன செய்வார் யோசேப்பு ஒரு தச்சர் என்று சொல்வார் ஆனால் நேரடியாகவே மார்க் நற்செய்தியாளர் இவர் தச்சர் அல்லவா என்று மார்க்கு நற்செய்தி ஆறாம் அதிகாரம் மூன்றில் மிக அழகாக குறிப்பிடுகிறார் இனிமே அன்புக்குரியவர்களே மார்க்கு நற்செய்தியால் ஒருவேளை யோசேப்பு என்ற ஒரு பெயரை அவர் பயன்படுத்தி பயன்படுத்தாவிட்டாலும் இந்த இரண்டு மிக முக்கியமான அம்சங்களை உண்மைகளை அவர் குறிப்பிடுகின்ற பொழுது நாசிரியத்திலிருந்து வருகிறவர் இயேசு கிறிஸ்து இவர் ஒரு தச்சராக இருந்தார் என்பது இந்த இஸ்ராயலுடைய பாரம்பரியத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய துள தொழில் என்பது குலத்தொழில் என்பது அவருடைய தந்தையிடமிருந்து பெற்று கற்றுக்கொள்வது எனவே யோசிப்பு ஒரு தச்சராக இருந்ததால் அந்த தச்சராக யோசிப்பிடமிருந்து இயேசு இந்த குலத்தொழிலை அல்லது தச்சு தொழிலை கற்றுக்கொண்டார் என்பது அது இஸ்ராயலுடைய நம்பிக்கை இரண்டாவதாக இந்த இயேசு கிறிஸ்து ஆசிரியத்திலிருந்து வருகிறார் ஆசிரியத்திலே யோசிப்பு இருக்கிறார் யோசேப்பின் இடத்திலிருந்து இவர் வளர்க்கப்பட்டார் எனவே தந்தையிடம் இருந்து வளர்க்கப்பட்டவர் நாசிரியத்தைச் சார்ந்தவர் எனவே தொழிலை கற்றுக் கொடுத்தது யோசேப்பு அங்கு இயேசு வளர்த்து எடுத்தது யோசேப்பு எனவே இரண்டு செய்திகளை அவர் குறிப்பிடுகின்ற பொழுது இங்கே யோசேப்பை அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் பெயரை மட்டுமே குறிப்பிடாமல் செய்திகளை கொடுக்கிற ஒரு மார்க்கை பார்க்கலாம் மத்தியினர்ச்சியால் என்ன செய்வார் இயேசுவை ஒரு தச்சராக இவர் ஒரு தச்சருடைய மகன் என்று இயேசுவை குறிப்பிடுகின்ற மத்திய அதிகாரத்தை நம்ம பதிமூணாம் அதிகாரத்தில் பார்க்கலாம் இன்னும் அன்புக்குரியவர்களே மார்க்கு ஒரு ஒருவேளை யோசேப் என்ற வார்த்தையை பயன்படுத்தாவிட்டாலும் அவர் கொடுக்கிற இரண்டு உண்மைகள் யோசேப்பினுடைய மகன் ஏசு என்பதை மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கறாரு அவரால் வளர்க்கப்பட்டவர் என்பதையும் சொல்லிக் கொடுக்கறாரு இரண்டாவதாக இந்த நாளில் யோவான் நச்செய்தியில் யோசேப்பை பற்றி குறிப்பிருக்குதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இப்போ யோவான் நச்செய்தியினுடைய மிக முக்கியமான அம்சம்னு சொன்னால் அவர் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுளாக இருந்தவர் என்பதுதான் இந்த யோவானுடைய மிக முக்கியமான சிந்தனை நம்ம யோவான் நட்சதி முதல் அதிகாரத்து முதல் வசனம் படித்தோம்னா தொடக்கத்திலேயே வாக்கு இருந்தது வாக்கு கடவுளாய் இருந்தது இந்த வாக்கு கடவுளோடு இருந்தது இப்படி அழகாக அவர் நச்சு தொடங்குகிறார் இந்த வாக்கு தொடக்கத்திலே இருந்தது வாக்கு என்பது தொடக்கத்திலே இருந்தது கடவுளோடு இருந்தது கடவுளாயும் இருந்தது என்பது குறிப்பிடுகிறார் அதே யோவான் நட்சதி முதல் அதிகாரம் ஒன்பதில் அவர் மனிதரை ஒளிர்விக்கின்ற ஒளியாக அவர் வந்து கொண்டிருக்கிறார் இந்த மனித இனத்தை ஒளிர்விப்பதாக வருகின்ற ஒளியாக உண்மையின் ஒளியாக யோகா நற்செய்தியில் அவர் இயேசுவை பற்றி குறிப்பிடுகிறார் அதே யோகா நற்செய்தி முதல் அதிகாரம் பதினாலில் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்கிறார் எனவே தொடக்கத்தில் இருந்த வாக்கு கடவுளாக இருந்த வாக்கு கடவுளோடு இருந்த வாக்கு இந்த மனிதனாக வந்து நம்மிடையே குடிகொண்டிருக்கிறது என்று மிக அழகாக தன்னுடைய நற்செய்தியை தொடங்குகிற யோவான் இரண்டு இடங்களில் யோசேப்பு என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் யோசேப்பு எங்கன்னு சொன்னால் முதலில் ஏசு ஆண்டவர் தன்னுடைய பணியை தொடங்குகிறார் இங்கே இயேசுடைய பிறப்பு வளர்ப்பு அதெல்லாம் யோவான் எங்கேயுமே குறிப்பிடுவது கிடையாது அவருடைய பனி வாழ்க்கை பனி வாழ்க்கையில் ஒரு சில திருத்தூதர்களை அவர் அழைக்கிறார் அந்த நேரத்தில் யோவான் முதல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தில் பிலிப்பு இயேசுவை கண்டு கொண்டு போய் பேசுகிறார் அப்ப என்ன பேசுறார் தெரியுமா மிக அழகான வார்த்தைகள் இது இறை வாக்குகளிலும் திருச்சட்ட நூலில் மோசே குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டோம் இறைவாக்கில் பேசப்பட்டவர் மோசையினால் கொடுக்கப்பட்ட திருச்சட்ட நூலில் குறிப்பிடப்பட்டவரை நாங்கள் கண்டோம் நாசரேத்தூரை சார்ந்த யோசேப்பின் மகனாகிய இயேசு அவர் என்று சொல்கிறார் நாசரேத்தூரை சார்ந்த யோசேப்பின் மகனாகன இயேசு என்று சொல்லி இவர் மிக அழகான யோசேவை பற்றி ஒரு அறிமுகத்தை பிலிப்பு நத்தனையலிடம் சொல்கிறார் எனவே யோவான் அச்சது முதல் அதிகாரம் நாற்பத்தி ஆறில் நத்தனைகள் உடனே சொல்வார் நாசிரியத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று சொல்வார் பிலிப்பு சொல்வார் வந்து பாறும் வந்து பார் நேரடியாக பார் இது மெசியாவை நாங்கள் நேரடியாக கண்டோம் அவர் ஆசிரியத்து யோசேப்பின் மகன் என்று சொல்கிற ஒரு பகுதியை அழகாக நம்முடைய யோவான் குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக யோவான் குறிப்பிடுகிற யோசேப் என்ற வார்த்தை எங்கே வருதுன்னு சொன்னால் யோவான் நச்சதி ஆறாம் அதிகாரத்தில் முழுவதுமாக இயேசு கிறிஸ்து நற்கருணை பற்றிய ஒரு செய்தி கொடுப்பார் அவர் முதல் முதலாக ஐந்து அப்பங்களை பழுகு செய்கிற நிகழ்வு இருக்கும் அதற்கு தொடர்ந்து அவர் வந்து பெருங்கூட்டத்திற்கு உரையாற்றுகின்ற பொழுது வானிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொல்கிறார் இறை தந்தையிடம் இறங்கி வந்த உணவு நானே என்று சொன்ன உடனே அங்கே யோவா நச்சதி ஆறாம் அதிகம் நாற்பத்தி ஒன்றில் ஒரு முணுமுணுப்பு ஏற்படுகிறது முணுமுணுக்கிறாங்க எல்லாம் அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டில் இவர் யோசேப்பின் மகனாகி ஏசு அல்லவா யோசேப்பின் மகனாகி ஏசு அல்லவா இவருடைய தாயும் தந்தையும் எங்கிருக்கிறான்னு நமக்கு தெரியாதா அப்படி இருக்க வானகத்திலிருந்து அல்லது வானிலிருந்து இறங்கி வந்தவன் நான் என்று எப்படி இவரால் சொல்ல முடியும் எனவே அவருடைய ஊரும் அவருடைய பெற்றோருடைய இருப்பிடமும் இவர் வானகத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று சொல்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதாக சொல்கிறார் யோசேப்பின் மகனாக இயேசு அவருடைய பெற்றோர்கள் நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது இப்படி இவர் எப்படி வானத்திலிருந்து இறங்கி வர முடியும் என்று சொல்கிற ஒரு முணுமுணுப்பை யூதர்கள் கொடுப்பதை யோவான் நட்சத்திரி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டில் பார்க்கலாம் ஏழாம் அதிகாரத்தில் நிறைய இடத்துல ஒரு மூன்று நான்கு இடத்துல திரும்பி திரும்பி சொல்ற வார்த்தை என்ன சொல்றாங்க தெரியுமா மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்று நமக்கு தெரியாது ஆனால் இவர் எங்கிருந்து வருவார் என்று வருகிறார் என்று நமக்கு தெரியும் இவர் ஆசிரியத்தில் வரார் நமக்கு தெரியாதா இன்னொரு இடத்துல சொல்றாங்க இவர் கலிலேயில் இருந்தா வருவார் இவர் இருந்து வருகிறார் இருந்து வருகிறார் அங்கிருந்தால் மெஸ்ஸியாக வருவார் என்று சொல்கிற ஒரு வார்த்தை பார்க்கலாம் அதே நாம் ஏழாம் அச்சதி இருபது பகுதியில் நிக்கோதோமிடம் அந்த யூத சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள் மறை உலை துருவி துருவி பாரும் கலிலேயாவிலிருந்து மெஸ்ஸியா வருவார் என்று எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கிறா என்று நிக்கதேமிடம் சொல்கிறார்கள் என்னுடைய கலிலேயாவிலிருந்து வருகிறார் அதுவும் நாசிரியத்திலிருந்து ஒரு குக்கிராமத்திலிருந்து இயேசு வருகிறார் அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய இருப்பிடம் அவருடைய பிறப்பு அவருடைய தந்தையாகிய யோசிப்பு எல்லாமே இவருடைய மெஸ்ஸியா தன்மைக்கு இவர் வானிலும் இறங்கி வந்தார் என்பதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதாக இந்த நற்சியலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களை நாம் மிக விரிவாக மத்தியிலும் லூக்காவிலும் யோசை பற்றிய சிந்தனைகளை உள்வாங்கினாலும் இந்த இரண்டு நற்செய்தியாலும் குறிப்பிடுகின்ற அழகான செய்திகள் ஒன்று மார்க் நச்சு இவர் தச்சர் என்பது நாசிரியத்தில் வருகிறார் என்பது மிக அழகான உண்மைகள் இங்கு யோவான் குறிப்பிடுவது அவருடைய ப்ரீ எக்ஸிஸ்டன்ஸ் என சொல்லப்படுகிற இவர் காலங்களுக்கு முன்பாகவே வாழ்ந்தவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பாக இருந்தவர் அப்படிப்பட்ட கடவுளோடு இருந்த கடவுளுடைய மகன் இன்று ஒரு மனித உருவை எடுத்திருக்கிறார் மனித குடும்பத்தில் பிறந்திருக்கிறார் மனிதனை தந்தையாக கொண்டிருக்கிறார் மனிதர்கள் வாழ்கின்ற ஒரு குக்கிராமத்தில் வசித்திருக்க என்பதுதான் யோபானுடைய சிந்தனை இப்படிப்பட்ட சிந்தனை நாம் உள்வாங்கின்ற பொழுது இந்த இரண்டு நச்சுறுதியாளர்களும் நேரடியாக யோசிப்பை பற்றிய ஒரு கதாபாத்திரத்தை வர்ணிக்காவிட்டாலும் அவருடைய பங்களிப்பை அவர்கள் மிக முக்கியமாக சொல்லாவிட்டாலும் இவருடைய பெயரின் வழியாக இந்த மனித உருவாக்கத்திற்கு மனிதனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தந்தை தேவைப்பட்டார் அவருடைய வம்சாவழியில் இவர் வந்திருக்கா என்பதற்கு இந்த இரண்டு நச்செய்தியாளர்களும் மிக அழகாக சொல்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே ஏறக்குறைய நான்கு நச்சுய்தியாளர்கள் சொல்கின்ற சிந்தனைகளை இந்த வாரங்களில் உள்வாங்கியிருக்கிறோம் இந்த நாளிலே ஒரு இரண்டு மூன்று முரண்பாடுகள் இந்த மத்திய நற்செய்தியாளரும் லூக்காவும் குறிப்பிடும் முரண்பாடுகளை நாம் சிந்தித்தால் இந்த நச்செய்திகளை யோசிப்பை பற்றி புரிந்து கொள்வது எளிதாக இருக்கும் நிறைய பேர் படிக்கும்போது நிறைய குழப்பெல்லாம் வரும் நற்செய்தி படிக்கும்பொழுது புரியாது குழப்பம் வரும் அதை யார்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்க மாட்டோம் அது தெரிகிற ஆளுங்கு போக மாட்டோம் நாமளே குழப்பிக்கிட்டு வேற எங்காவது போய் மாட்டிக்குவோம் இன்றைக்கி ஒரு சில முரண்பாடுகள் இந்த இரண்டு நற்செய்தியாளர்களும் யோசிப்பை பற்றி அங்கே நடக்கிற நிகழ்வுகளை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது கொஞ்சம் குழப்பமான சூழல் வரும் அப்போ குழப்பெல்லாம் வரும்போது ஒரு தெளிவுபடுத்த வேண்டிய நிலை எனக்கு இருக்கிறது எனவே இந்த நாளில் இந்த மத்தியவிலும் லூக்காவிலும் ஏற்படுகிற ஒரு முரண்பாடுகள் அல்லது வேறுபாடுகள் அல்லது குழப்பங்கள் அல்லது நமக்கு சிந்தனைக்கு உட்படாத கருத்துகள் நான்கு இடத்தில் இருப்பதை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன் முதல்ல இந்த மூதாதையர் பட்டியல் மூதாதையர் பட்டியலில் மத்தியை என்ன சொல்கிறாரு ஏறக்குரிய நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகளை குறிப்பிடுகிறார் மத்திய நட்சத்திரம் முதல் அதிகாரம் ஒன்றிலிருந்து நீங்கள் பதினேழு வரைக்கும் படைச்சிங்கன்னா அந்த மூதாதையர் பட்டியல் வரும் அதில் நாற்பத்தி ரெண்டு தலைமுறைகளை அவர் குறிப்பிடுறார் அதே லூக்கா நர்ச்சீதில் படித்தோம்னா லூக்கா நர்ச்சி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் படிக்கின்ற பொழுது எழுபத்தி ஏழு தலைமுறைகளை குறிப்பிடுறாரு அப்போ தலைமுறை வித்தியாசமாக இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசமாக இருக்குது அங்கே மத்தியில் என்ன சொல்வார் ஆபிரகாமில் இருந்து இயேசு வரைக்கும் வராரு அவர் இங்கே இவர் ஆதாமில் தொடங்கி இயேசு வரைக்கும் வராரு இப்போ நீண்ட ஒரு பட்டியல் லூக்கா கொடுக்குறாரு இங்கே சாதாரணமாக நாற்பத்தி ரெண்டு தலைமுறையோடு முடிச்சிடுறாரு இந்த இரண்டு சிந்தனையாளர் இந்து நச்சீதியாளர் பார்க்கின்ற பொழுது முதல்ல மத்திய என்ன சொல்கிறாரு இந்த யோசிப்பை அவர் பழைய ஏற்பாட்டு யோசியப்போடு ஒப்பீடு செய்கிறார் பழைய ஏற்பாட்டில் ஜோசப் த பேட்ரயாக்குன்னு சொல்கிறோம் இங்கே ஜோசப் ரெண்டு பேரையும் ஒப்பீடு செய்கின்ற பொழுது அவர் சொல்கிறாரு ரெண்டு பேருடைய அப்பா பேரும் யாக்கோபுன்னு சொல்லி மத்திய நர்ச்சியால் குறிப்பிடுறாரு லூக்கா நர்ச்சியது என்ன சொல்லுதுன்னு தெரியுமா யோசியப்பினுடைய அப்பா பேர் ஏலின்னு எழுதுகிறார் ஏலி இங்கே நம் பழைய ஏற்பாட்டில் சிம்சோனுடைய வாழ்க்கையை படிக்கிற பொழுது சிம்சோனுடைய தாயும் தந்தையும் அவருடைய ஆலயத்தில் விடுகிறார்கள் ஆலயத்தில் இருந்த குருவினுடைய பெயர் அங்கே ஏலி என்பது எனவே சிம்சோனுடைய வாழ்க்கை இயேசுனுடைய வாழ்க்கையோடு நசரேன் ஆகிய இயேசுனுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து லூக்கா நச்சர் எழுதுகிறார் இந்த முரண்பாடுகள் இந்த மரபியல் இந்த மரபு சார்ந்த பட்டியல் இருப்பதை பார்க்கிறோம் ஆனால் ரெண்டு பேருமே ஒரு விதமான முரண்பாடுகளை அல்லது வேறுபாடுகள் இந்த தலைமுறை அட்டவணையாக இருந்தாலும் சரி கொடுக்கப்படுகிற பெயர்களாக இருந்தாலும் சரி இந்த கால வட்டவணையில் இந்த மூதாதையர் பட்டியலில் இந்த முரண்பாடுகள் ஒருவேளை நமக்கு தெரிந்திருந்தாலும் இதில் அவங்க சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா இவர் யோசேப்பினுடைய மகன் யோசேப்பின் மகன் தாவீது தோன்றுவார் என்பதுதான் இந்த இரண்டு நற்செய்தியாளன் கொடுக்கிற அழகான சாரம்சம் எனவே முரண்பாட்டை பற்றி நாம் யோசிக்காமல் தாவீது வம்சத்தில் இயேசு பிறக்க வேண்டும் என்பதற்காக தாவீதின் மகனாக யோசேபி இவர்கள் சித்தரிக்கிறார்கள் இவர் சட்டப்பூர்வமான ஒரு தந்தையாக கொடுக்கப்படுகிறார் இந்த ஜீனியாலஜி அல்லது மரபு சார்ந்த பட்டியலில் சட்டப்பூர்வமான தந்தை தாபியினுடைய மரபில் வந்தவர் என்பதற்காகத்தான் இதுவர்கள் பயன்படுத்துகிறார் ஒழிய பயாலஜிக்கல் ஃபாதர் அல்ல அல்லது திருமண உறவு சார்ந்த ஒரு மகனை பெற்றெடுப்பதல்ல அதற்காக இந்த பட்டியல்கள் கொடுக்கவில்லை இரண்டாவதாக நான் பார்க்கிற ஒரு முரண்பாடு இந்த இரண்டு விதமான அறிவிப்புகள் ஆண்டவருடைய தூதரால் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் அனன்சியேஷன் சொல்கிறோம் தேர் ஆர் டூ அனன்சியேஷன்ஸ் ஃபார் சென்ட் ஜோசப் அண்ட் மதர் மேரி இங்கே ரெண்டு அனௌன்சியேஷன் ரெண்டு அறிவிப்புகள் இருக்குது ஆண்டோட தூட அறிவிப்புகள் இருக்குது இப்போ லூக்கா நற்செய்தியாளர் அங்கே மத்தியில் எப்படி யோசிப்புக்கு வந்ததுன்னு அவர் குறிப்பிடலை அதே மத்திய நற்செய்தியாளர் லூக்கா வழியாக மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பு அவருக்கு கொடுக்கல ரெண்டு பேரும் வேறு வரம்ப பேசுகிறாங்க அப்போ லூக்கா நற்செய்தியில் என்ன செய்கிறார் தெரியுமா அங்கே கருவுறுகிற வேலையில் அந்த நேரத்தில் அன்னை மரியால் கருவுற இல்லை கருவுறையை இயலாத அந்த இல்லாத ஒரு நிலையில் இந்த நச்சீதி அல்லது அறிவிப்பு ஆண்டுடைய தூதர் கபரியல் அவர்களால் கொடுக்கப்படுகிறது எங்கே ஆசிரியத்தில் கொடுக்கப்படுகிறது அப்போ கொடுக்கப்படும் நேரம் என்பது அந்த நேரத்தில் அவர் கற்பிணி இல்லை கருவுற்ற நிலையில் மாதா இல்லை ஆனால் அவருடைய வாக்கு மூலம் அவருடைய ஏற்பு அவருடைய சம்மதத்தை அவர் கேட்டு கொண்டிருக்கிறார் கன்சர்ன் ஃப்ரம் மதர் மேரி கன்சர்ன்னால் சம்மதம் நீங்கள் சம்மதம் கொடுத்தா தான் போக முடியும் இன்னும் கருவெல்லாம் உருவில் உருவாகலை தூயாவின் வல்லமை வரும் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை லூக்கா நர்ச்சியில் பார்க்கலாம் நான் மத்திய நர்ச்சியை படிக்கின்ற பொழுது மத்திய நர்ச்சிகளை மிக அழகாக அந்த இந்த நேரத்தில் மத்திய கொடுக்கப்பட்ட அறிவிப்பு நேரத்தில் ஏற்கனவே அன்னை மறியால் கருவுற்ற நிலையில் இருக்கிறார் கற்பினையாக இருக்கிறார் அங்கே கருவுறாத முன்பாகவே கருவூருக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட செய்தி இங்கே கருவுற்ற நிலையில் கொடுக்கப்பட்ட செய்தி இப்போ யோசேப்புக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் அங்கே சம்மதம் கேட்கப்பட்டது இங்கே உங்களுடைய ஒத்துழைப்பை கொடுங்கன்னு சொல்கிறார் கோஆப்ரேஷன் அங்கே கன்சர்ன் இங்கே கோஆப்ரேஷன் அங்கே ஒத்து அங்கே வந்து உங்களுடைய சம்மதத்தை கொடுங்க ஒத்துழைப்பு கொடுங்க மாதா கருவுற்று இருக்கிறாங்க அது தூயாண்டு வல்லமையால் நடந்துருக்குது நீங்கள் ஒத்துழைக்கணும்னு சொல்கிற ஒரு யோசிப்பினுடைய அங்கே அறிவிப்பு செய்தியை நாம் பார்க்கலாம் ரெண்டு விதமான அறிவிப்புகள் ரெண்டு விதமான செய்திகள் ரெண்டு விதமான சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு வேளை நமக்கு ஒரு குழப்பம் வரும் என்னடா அது அங்கே வேறமாக இருக்குது இங்கே வேறுமாக இருக்குது ஒன்றும் புரியலையே நமக்கு அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் விவிலியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா தனித்தனியாக படிச்சிங்கன்னா ஒவ்வொருத்தனுடைய அவங்களுடைய நோக்கம் யாருக்காக கொடுக்கப்பட்டது எந்த செய்தி கொடுக்கப்பட்டதுன்னு புரிஞ்சிக்கலாம் நாம் ஆனால் காம்ப்ளிமெண்டாரிட்டின்னு சொன்னால் காம்ப்ளிமெண்டரின்னு சொன்னால் ரெண்டையுமே ஒத்து போய் பார்க்குற ரெண்டையும் சரி பொருத்தி பார்க்குறது அப்படி பொருத்தி பார்த்தோம்னா என்ன ஒரு செய்தி நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் இரண்டு பேரும் கிடைத்த ஒரு அபூர்வமான அழைப்பு ஒரு சிறப்பான அழைப்பு த யுனிக் ஒகேஷனில் சொல்கிறார்கள் அபூர்வமான அழைப்பு கொடுக்கப்பட்டது என்ன அழைப்பு கடவுளுடைய மகனை தாங்கள் பெற்றெடுத்து வளர்ப்பதற்கான ஒரு அழைப்பு அவளுக்கு கொடுக்கப்பட்டது இந்த அழைப்பில் இரண்டு பேருமே நம்பிக்கையோடும் கீழ்ப்படிதலோடும் ஒத்துழைத்தார்கள் என்பதுதான் இந்த அழகான அழைப்பினுடைய செய்தி எனவே அறிவிப்புகளில் முரண்பாடு இருந்தாலும் இவருடைய அடிவணிதலில் அர்ப்பணிப்பில் இவருடைய கீழ்ப்படுதலில் இவருடைய நம்பிக்கையில் இரண்டு பேருமே கடவுள திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முழுமையாக ஒத்துழைத்த மரியாவாகவும் யோசேப்பாகவும் இந்த இரண்டு நற்செய்தியால் நமக்கு கொடுக்கப்படுகிறார்கள் மூன்றாவது நிலையில் நிறைய பேருக்கு இவை எங்கே வாழ்ந்தாங்கன்ற ஒரு குழப்பம் இருக்கும் இவங்க வீடு எங்கே இருந்தது பெத்தலேமில் இருந்துச்சா நாசிரியத்தில் இருந்துச்சா ஒரு பெரிய குழப்பம் எல்லாருக்கும் இருக்குது இந்த நற்செய்தி ரெண்டு நச்சீதம் திரும்பி திரும்பி படித்தோம்னா இந்த குழப்பத்தை நாம் மாட்டிக்குவோம் லூக்கா நற்சிகதி மிக அழகாக சொல்கிறாரு அவங்க வாழ்ந்தது நாசிரியத்து தான் ஏன்னா அன்னை மரியாவுக்கு அங்கே மங்கள செய்தி அந்த கபரியல் வான தூதரவன் கொடுத்த செய்தி நாசிரியத்து நடந்தது நாசிரியத்தில் அவங்க வாழ்ந்தாங்க அப்படின்னு அவர் அழகாக தொடங்குறாரு இங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கின்ற பொழுது அவர்கள் நாசிரியத்திலிருந்து பெத்தலேமுக்கு வருகிறார்கள் என்று எழுதுகிறார் அதற்கு பிறகு தூய்மை சட் குழந்தை பிறந்துருச்சு இங்கே வந்து விருத்த சேதனை செய்கிறாங்க தூய்மை சடங்கு நடக்குது கோயில் அர்ப்பணிப்பு நடக்குது நாற்பது நாளைக்கு பிறகு மூட்டை கட்டி நாசிரியத்துக்கு போயிடுறாங்க இப்படி லூக்க அழகாக குறிப்பிடுறாரு ஆனால் மத்திய என்ன சொல்கிறாருன்னா கடைசியாக அவர் சொல்றது நாசிரியத்தில் நாசிரியத்துக்கு எப்போ வராங்கன்னு சொன்னால் எகிப்து பயணத்துக்கு பிறகு தான் ஆசிரியத்துக்கு வராங்க அதுக்கு முன்னாடி நடந்துச்சு அவர் ஆசிரியத்தில் இருந்த மாதிரியே குறிப்பிடலை பெத்தலேயமில் அவர் பிறக்கிறார் மத்திய ரெண்டாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பெத்தலேயமில் பிறக்கிறார் அந்த பெத்தலேஹமில் ஞானிகள் வந்து இயேசுவை சந்திக்கிறார்கள் அதற்கு பிறகு அவர்கள் எகிப்துக்கு ஓடி செல்கிறார்கள் எகிப்துக்கு ஓடி சென்ற பிறகு ஏறோது இறந்து விட்டான செய்தி பெற்ற பிறகு நாசிரியத்துக்கு திரும்பி வருகிறார்கள் எனவே இந்த ஒரு முரண்பாடை பார்க்கலாம் இப்போ நாசிரியத்தில் வீடு இருந்துச்சா அவங்களுக்கு எந்த வீட்டில் தங்கியிருந்தாங்க எவ்வளவு காலத்துக்கு பிறகு இவங்க ஞானிகள் வந்து பார்த்தாங்க எப்போ அவங்க எகிப்துக்கு ஓடினாங்க அவங்களுக்கு சொந்த வீடு பெத்தலேமில் இருந்துச்சா இதெல்லாம் மற்ற குறிப்பிடலை ஆனால் லூக்கா வந்து நாசிரியத்திலிருந்து பெத்தலேமுக்கு வந்தாங்க திரும்பி நாசிரியத்துக்கு போயிட்டாங்க திரும்பி பன்னிரெண்டு வயது வரைக்கும் திரும்பி எர்சிலே ஆலயத்துக்கு வராங்க இப்படியெல்லாம் லூக்கா குறிப்பிட்றாரு ஏன்னா நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இவங்களுக்கு பெத்தலேகம் வீடு இருந்துச்சா நாசிரியத்தில் இருந்துச்சா இது ஒரு குழப்பம் இருக்கும் ஆனால் இரண்டு நச்செய்தியாளர்களும் ஒருமித்த ஒரு சிந்தனை கொடுக்குறார்கள் அதில் இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்தலேஹேமில் தாவீதின் ஊரில் தாவீதின் வம்சத்தில் யூதேயா நாட்டில் இது எப்படியெல்லாம் தீர்க்க தரிசனமாக இறைவாக்காக முன்னறிவிக்கப்பட்டிருந்ததோ அது நிறைவேற்றுகின்ற விதத்தில் இவர் பெத்தலேஹேமில் பிறந்தார் என்பதை இரண்டு நற்செய்தியாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவர் வாழ்ந்தது வளர்ந்தது வளர்க்கப்பட்டது அங்கு நாசிரேத் என்பதையும் இரண்டு நற்செய்தியாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் எனவே ஒரு சில முரண்பாடுகளை நாம் யோசிக்கின்ற பொழுது இரண்டு பேருடைய பிறப்பும் இரண்டு நச்செய்தியாலும் கொடுப்பது ஏசினுடைய பிறப்பு வெத்தலேகமில் வளர்ந்தது நாசிரியத்தில் என்பதை நாம் அத்தனை பேருமே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இருக்கிற ஒரு சிறிய முரண்பாடு இந்த குரோனாலஜி என்று சொல்வார்கள் குரோனாலஜின்னு சொன்னால் அங்கு கால வரிசை பட்டியல் ஒரு நிகழ்ச்சியை வரிசைப்படுத்தி கால அட்டவணைப்படி போடும்போது நிறைய முரண்பாடு இருக்குது இது எப்போ நடந்துச்சு இது முன்னாடி நினச்சா பின்னாடி அப்படி அப்படியெல்லாம் குழப்பம் வருது இப்போது லூக்கா நச்செய்தியாளர் படி அவங்க பெத்தலேமுக்கு வராங்க பெத்தலேயு நாற்பது நாட்கள் தான் இருக்கிறாங்க நாற்பது நாட்களுக்கு பிறகு இந்த சுத்திகரங்கு கோயில் ஆண்டவரை அர்ப்பணிக்கிற நிகழ்வு இது நாற்பது நாள் முடிஞ்ச உடனே அவள் உடனடியாக அவரை நாசிரியத்துக்கு போகிறாங்க லூக்கா நர் செய்தி இரண்டாம் அதிகாரம் ஏறக்குறைய நாற்பதாவது வசனம் படித்தோம்னா இவர் திரும்பி செல்வதை பார்க்கலாம் நாற்பதாவது நாளில் போயிடுறாங்க அதற்கு பிறகு பன்னிரெண்டு வயது நிரம்பிய பொழுது நாசிரிய இந்த பெத்தலேமுக்கு திரும்பி வருவாங்க எருசலேமுக்கு ஆலயத்துக்கு வராங்க இது லூக்கா குறிப்பிடுறாரு இங்கே மத்திய பார்த்தீங்கன்னா இங்கே இவர் வெத்தலையம்மையில் பிறப்பதாக குறிப்பிடுகிறார் அங்கு ஞானிகள் வராங்க வந்து பார்க்குறாங்க அது பார்க்க சொல்கிறாரு அவர் திரும்பி எகிப்துக்கு ஓடுறது தான் சொல்கிறாரு இதெல்லாம் எப்போ நடந்துச்சு எத்தனை வருஷம் நடந்துச்சு அப்போ பிறந்திற்பாடு எத்தனை வருஷத்துக்கு பிறகு அந்த ரெண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை கொள்ள வேண்டும் என்று ஏறுவது ஆணை பிறப்பீரன்னு சொன்னால் ரெண்டு வருஷம் அவங்க இருந்தாங்களாம் அவங்களுக்கு எந்த இடத்துல வீடு இருந்துச்சு இது எல்லாமே ஒரு நெருடலாக இருக்குது முரண்பாடாக இருப்பதையும் பார்க்கலாம் எனவே லூக்கா குறிப்பிடுவதையும் இங்கு மத்தியை குறிப்பிடுவதையும் அந்த கால அட்டவணையில் கூட மாறுபாடுகள் இருப்பதை பார்க்கலாம் இருந்தாலும் கூட இரண்டு நட்சீதரோடைய முடிவுகள் என்ன தெரியுமா இவர்கள் வாழ்ந்தது ஒருவேளை ஒவ்வொருத்தருடைய நோக்கத்துக்கு தகுந்தார் போல நட்சிதி எழுதி கொடுக்கின்ற பொழுது இவர்கள் ஒருவேளை நமக்கு இந்த புரிதலிலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இவருடைய கால அட்டவணையில் வித்தியாசம் இருக்கும் மாறுபாடுகள்லாம் இருக்கும் ஆனால் இந்த நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வு நடந்தது ஏசு பெத்தலேகமில் பிறந்தார் அவர் எருசிலை மாலயத்தில் அர்ப்பணிக்கப்பட்டார் அங்கு ஞானிகள் வந்து அவரை ஆராதித்தனர் அவர் எகிப்துக்கு ஓட ஓடினார் மீண்டும் ஆசிரியத்துக்கு வந்தார் இந்த செய்திகள் அடிப்படை செய்திகள் எனவே ஒருவேளை அவர்கள் எழுதுகின்ற காலகட்டத்திலே துல்லியமாக அல்லது நூறு சதவீதம் சரியாக அந்த கால அட்டவணை போடவிட்டாலும் இந்த நிகழ்வுகள் நடந்தேறின என்பதை இரண்டு நட்சர்களும் இங்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம் எனவே அன்புக்குரியவர்களே நாம் இந்த விவிலியத்தை படிக்கின்ற பொழுது நான்கு நட்சீதிகளில இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பினுடைய குழந்தை பருவ நிகழ்வுகளை குறிப்பிடுகின்ற பொழுது யோசேப்பினுடைய மிக முக்கியமான பங்களிப்பை எல்லா நற்செய்தியாளர்களும் குறிப்பிடுகிறார்கள் அதிலே நாம் எத்தனை முரண்பாடுகள் வந்தாலும் வேறுபாடுகள் வந்தாலும் புரியாத குழப்பங்கள் வந்தாலும் நாம் தெளிவாக இருக்க வேண்டியது ஒன்று இயேசு என்பவர் கடவுளுடைய மகன் இந்த கடவுளுடைய மகன் மனித குழந்தையாக பிறப்பதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது ஒரு ஊர் தேவைப்பட்டது ஒரு மனித இனம் தேவைப்பட்டது ஒரு மனித தந்தை தேவைப்பட்டார் எனவே யோசேப்பை ஒரு மனித தந்தையாக இந்த இரண்டு நட்சத்தியாளர்களும் படம் பிடித்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம் யோசேப்பினுடைய மிக முக்கியமான பங்களிப்பு அவருடைய பணி அவருடைய அழைப்பு இவைகள் வழியாக கடவுள் யோசேப்பை அவருடைய சொந்த மகனுக்கு ஒரு வளர்ப்பு தந்தையாக ஒரு பொறுப்புமிக்க தந்தையாக அவருடைய வளர்ப்பிலே பங்கு கொடுக்கிற ஒரு தந்தையாக இந்த நற்செய்தியாளர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே ஏறக்குறைய நாம் இந்த விவிலியத்தில் அதிலும் சிறப்பாக நற்செய்தி நூல்களில் யோசேப்பை எப்படி கடவுள் தன்னுடைய திட்டத்திற்கு பயன்படுத்தினார் என்பதை மிக தெளிவாக இந்த நாட்களில் நாம் புரிந்து கொண்டோம் இந்த நாளிலும் கூட நாம் யோசிப்பு தந்தையிடம் ஜபிப்போம் இப்படிப்பட்ட மிக அற்புதமான பணியை கடவுள் இவருடைய கரத்தில் கொடுத்து தன்னுடைய மகனை வளர்ப்பதிலும் வளர்த்து ஆளாக்குவதிலும் அவரை பேணி காப்பதிலும் அவரை மிக முக்கியமாக பயன்படுத்தியிருக்கிறார் அதே கடவுள் யோசேப்பின் வழியாக இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் மிக அழகாக வழி நடத்துவார் பாதுகாத்து நம்மை உயர்த்துவார் அந்த சிந்தனையிலே இந்த தாய் மரியாருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறோம் தந்தை சூசை இருக்கிறார் இந்த இரண்டு பேருடைய வல்லமிக்க பரிந்துரை கேட்டு நாம் ஜபிப்போம் அன்பின் பரலோக தந்தையே அழகான நாளுக்காக நாங்கள் கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய தாய் மரியாளுடைய விண்ணேற்பு பெருவிழாவினையும் என் தாய் திருநாட்டினுடைய விடுதலை பெருவிழாவினையும் நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நாளிலே எங்களுக்கு கொடுத்துருக்கிற அன்னை மரியாவுக்காகவும் தந்தை யோசிப்புக்காகவும் கூடானொடி நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்பு மகனை ஏற்றுக்கொள்வதிலும் வளர்ப்பதிலும் மெசியாவாக உருவாக்கம் கொடுப்பதிலும் அவர்கள் செய்த அற்புதமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கீழ்ப்படிதில் உள்ளவர்களாக உள்ளவர்களாக உம்மீது நம்பிக்கை கொண்டவர்களாக ஏழை எளிய சூழ்நிலையிலே இயேசு உருவாக்கியவர்களாக இந்த இரண்டு பேரும் இருந்ததை நினைத்து பார்த்து நாங்கள் பெருமிதம் கொள்கிறோம் இது இந்த நாளிலே அன்னை மரியாவும் அன்பு சூசை தந்தையும் தங்களுடைய பரிந்துரை வழியாக எங்களுக்கும் எங்களுடைய இந்திய தேசத்திற்கும் நலமான சூழலை தருவார்களாக எல்லா நோய்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தடைகளிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் நெருக்கடிகளிலிருந்தும் பொருளாதார சிக்கல்களிலிருந்தும் சமுதாய சீரழிவுகளிலிருந்தும் நாங்கள் அத்தனை பேரும் விடுதலை பெற்று விடுதலையின் மக்களாக சுதந்திரத்தின் மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் உதவி செய்த இவைகளெல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் ஆமீன் எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதித்து நலமோடு வாழ செய்வாராக ஆமேன் அன்புக்குரியவர்களே கடந்த இரண்டு வாரங்களாக நாம் இந்த ஆன்மீக உரைக்கு பிறகு ஒரு சிறிய கேள்வியோடு நிறைவு செய்கிறோம் இருபத்தி ஐந்தாவது வாரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி லூக்கா நற்செய்தியில் ஏசு கிருஷ்ண மூதாதையர் பட்டியல் எத்தனை என்று நான் கேட்டிருந்தேன் அதில் யாருமே சரியான பதிலை கொடுக்கவில்லை ஒரு சிலர் தடுமாற்றத்தோடு எழுதியிருந்தார்கள் அனுப்பியிருந்தார்கள் அந்த வாரத்தில் யாருமே தேர்வு செய்யப்படவில்லை கடந்த வாரத்தில் இருபத்தி ஆறாவது வாரத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு கேள்வி பழைய ஏற்பாட்டு நூலில் எந்த இடத்தில் விருத்த சேதனம் செய்வது எட்டாம் நாள் என்று குறிப்பிடப்பட்டது என்று இந்த கேள்வியானது கொடுக்கப்பட்டது அந்த கேள்விக்கான பதிலை ஒரு சிலர் எழுதியிருந்தார்கள் அதில் சரியான பதில் லேவியர் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் லேவியர் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் குழந்தைக்கு எட்டாம் நாள் விருத்த சேதனம் செய்ய வேண்டியிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே ஒரு சிலர் இந்த பதிலை எழுதுவதற்கு முயற்சி எடுத்திருந்தாலும் பாண்டிச்சேரியில் இருக்கிற சவேரியார் இல்லத்தை சார்ந்த அருட் சகோதரி ஜெயந்தி என்பவர் இந்த சரியான பதிலை அவர் கொடுத்திருக்கிறார் அவருக்கான ஜூப்ளி ஆண்டினுடைய பரிசு திரியிறுதி ஆண்டவர் பேராலயத்தில் இயங்கும் லூர்து தொலைக்காட்சியின் அலுவலகத்திலே வழங்கப்படும் எனவே கடந்த வாரத்தில் சரியான பதிலை கொடுத்தவர் அருட் சகோதரி ஜெயந்தி என்பவர் தூய சவேரியார் இல்லம் பாண்டிச்சேரி அன்புக்குரிய இந்த வாரத்திற்கான ஒரு கேள்வி விவிலியத்தில் அல்லது நற்செய்தி நூல்களில் எந்த இடத்தில் ஏசு ஒரு தச்சர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏசு ஒரு தச்சர் என்பது எந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதற்கான பதிலை இந்த நுரையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக செய்தி அனுப்பலாம் தேர்வு செய்யப்படுகிறவர்களுக்கு அங்கு லூர்து தொலைக்காட்சி அலுவலகத்தில் நினைவு பரிசு உங்களுக்கு வழங்கப்படும் எல்லாருக்கும் நன்றி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் வாழ்த்துக்கள்